தமிழக அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் விஜயபாஸ்கர். குட்கா போதைப்பொருள் ஊழல் வழக்கில் அமைச்சர் விஜயபாஸ்கர் லஞ்சம் பெற்று விட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி இருந்தன. இந்த வழக்கில் குட்கா போதைப்பொருள் வியாபாரி மாதவராவ் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரின் உதவியாளர் சரவணன் என்பவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் சரவணன் சிபிஐ முன்பு ஆஜராகவில்லை. இதையடுத்து அமைச்சரின் உதவியாளர் சரவணனுக்கு 2வது முறையாக சம்மன் அனுப்பியிருக்கிறது சிபிஐ என்று கூறப்படும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மேலும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பி அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குட்கா போதைப்பொருள் ஊழல் வழக்கில் எஃப்ஐஆர் என்று கூறப்படும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த எஃப்ஐஆரில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கும் நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கரை சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவரது அமைச்சர் பதவி பறிபோகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த குட்கா போதைப்பொருள் ஊழல் வழக்கில் சிபிஐயின் விசாரணை எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.